இங்கிலீஷ் படம் ஆனால் ஒரு தமிழ் படம், உங்களை ரெண்டு பேர் கட்டி பிடிக்க வருதுன்னு. ஸோ ஐ ஆம் வெரி தேங்க்ஸ் டு மிஸ்டர் பன்னீர் அண்ட் ஹீரோ விஜய் சேதுபதி மக்கள் செல்வம். விஜய் சார் கூட இன்னும் காலேஜ் போகிற மாதிரி ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் இன்றைக்கி பேப்பரில் போட்டதெல்லாம் நல்லா இருக்கேன். காஞ்சூரியன் பேய்க்கெல்லாம் நீங்கள் தான் வாடகை விடுறீங்க. விஜய் சார் சாங்கு, ஆலுமா டோல்மா, அஜித் சார் சாங்கு, சிலுக்கு என்னென்ன மூமெண்ட்லாம் பண்ணாங்களோ சினிமா பற்றி விடும்போது அதை பார்த்துக்குருவோம். நம்மளுக்கு மேலே இருக்கிறதா லாஸ், மற்றபடி எதுவுமே லாஸ் கிடையாது. அனைத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பலி பேசுகிறேன். இங்கிலீஷ் படம் ஆனால் ஒரு தமிழ் படம், ஆனால் இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிருக்கேன், ரிலீஸ் ஆக போது இங்கிலீஷ் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவங்களும் எப்படிடா ஃபாரின் போனால், யார் கூட நடித்த, சில்வெஸ்டர் ஸ்டாலினா இல்லை அர்னால்டா ஹரிசன் ஃபோர்டா சாக்கி சானா அப்படின்லாம் நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான். பட் அது நியூ ஃபேஸ் தான், இங்கிலீஷ் படத்துலேயும் எனக்கு நியூ ஃபேஸ் தாண்டா வர்றாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட்டு நாளைக்கு விளம்பரம்லாம் வந்துடும், நீங்களும் டிவியில் போட்டுருவீங்க, வெளுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு இங்கிலீஷ் படங்கிறது ஒரு தமிழ் படம், ராம்கி சார்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பொறுத்தளவில் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் டைரக்டர் ஃபோனில் தான் கதை சொன்னார்னு சொன்னாங்க. எனக்கு டைரக்டர் ஃபோனில் கூட கதை சொல்ல, இந்த படத்தில் மேனேஜர் ரஞ்சித் பழனியப்பன் ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்டு, ஆத்மார்த்தமான நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல படம்னே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னை அவங்க கூப்பிட்டு போய் தான் அங்கே போய் டைரக்டர் மீட் பண்ணாங்க. சார் அதான் சார் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும்னு சொல்ல வேணாமையா, நான் வந்துட்டு நீ சொல்ல சொல்ல நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கேரக்டர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். எல்லா பேரும் வந்து சமையல் பாத்திரங்களை வாடகை விடுவாங்க, இந்த சேரு சாமியானா அதெல்லாம் வாடகை விடுவாங்க, நிறைய வாடகை விடுறதெல்லாம் பார்த்துக்க, வீடெல்லாம் வாடகை விடுறாங்க. ஆனால் பேய்களை வாடகை விடுற மாதிரி ஒரு கேரக்டர்னாங்க. கரெக்டாக சொல்லுங்கள், இது என்னமோ புதுசாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார், இப்போ தான் நீங்கள் பேய்களை வாடகை விட்டுருக்கீங்க. சந்திரமுகி படத்துக்கு கூட உங்கள் பேய் தான் போய் நடிச்சிட்டு வந்துச்சு. அப்புறம் முனி பேய், காஞ்சனா பேய், காஞ்சூரியன் பேய்க்கெல்லாம் நீங்கள் தான் வாடகை விடுறீங்க அப்படின்னா. அப்படிங்களா, பின்னாடி ஒரு பேய், எங்கள் பேய் எல்லாமே எல்லாமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் பின்னாடி ஒரு வெள்ளை கலர் சேலை உடுத்தி ஒரு பொம்பளை உட்காந்துருக்க மாதிரி இருக்கேன், இல்லை இது ஜெமினி கணேசன் காலத்தில் பேக்ரவுண்டில் பாடிக்கிட்டே இருந்த பேய் இப்போ மார்க்கெட் டல்லாக இங்கே படுத்துருக்கு, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு புதுசாக இருந்துச்சு. பட் இந்த படம் பண்ணும்போது நிறையா கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு குமரேஷ்குமார். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியலை, நிறையா கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரைட்டில் பாருங்கள் ஒரு பேய் வருது, லெஃப்ட்டில் பாருங்கள் ஒன்று பேய் வருது, கீழே ரெண்டு பேய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது, உங்களை ரெண்டு பேய் கட்டி பிடிக்க வருதுன்னு. அப்போ மட்டும் கேட்டேன், கட்டி பிடிக்கிற பேய் பெம்பளை பேயாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். அது இருக்கும் சார், ஆனால் எல்லா பேய்க்கும் தலை இல்லாமல் தான் சார் நான் கிராஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் இந்த படம் இங்கிலீஷ் படம், ஒரு நல்ல தமிழ் படம், ஹைலி ஹியூமரான படம். குமரேஷ்குமார் ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. பட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு செந்தூர புகையிலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராம்கி சார். ஸோ அவர் ஃப்ரம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கார். ஸோ இன்ஸ்டியூட் எவ்வளோ கிரேஸ் இருந்துச்சுன்னு, 85 மேலே எவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு, அது 2000 வரைக்கும் எவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு, ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் டிஎஃப் டெக் அப்படின்னு போட்டோன்னே எவ்வளோ கிளாப்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் பார்த்து கிராஸ் பண்ணி வந்தவன்தான். ஸோ அவரை நான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக நான் நிறைய நாள்கள் நிறைய காலங்களில் நான் அவரை நேசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட பண்ணது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். பட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோயரோடு அவர் இருந்த அவர் இந்த படத்தில் வந்து அஸ் அ டான் அஸ் அ டெவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்பபிளான இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் படம், தமிழ் படத்தில் ஒரு வித்தியாசமான படம். பொம்பளை பேய் கூட டான்ஸ் ஆடிட்டு, பொம்பளை பேய் கூட என்னை மட்டும் ஆட விடலை, பொம்பளை பேய்ட்டு அடி வாங்குற மாதிரி தான் சீன் இருந்துச்சு. பட்டு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, ரிலீஸுக்கு 10 இருக்குது. ஒரு பொம்பளை பேய் என்னை கட்டி பிடிச்சி ஆடுற மாதிரி ஒரு பாட்டு எடுக்க சொன்னீங்கன்னா அவரும் எடுத்தாருன்னா நம்மளும் போய் ஆடலாம். இதான் நீங்கள் சொல்லுங்கள். படத்தில் பிடிச்ச காமெடி டைலாக் எதனால், படத்தில் பிடிச்ச காமெடி டைலாக் என்னென்னா, அதே தான் நான் சொன்னதுண்ணே, நிறையா பேய்களோட நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேய் வேணும், யாரை பயமுத்துற மாதிரி பேய் வேணும், பழைய பேய் வேணுமா இல்லை புதுசாக எங்கே இருக்க பேய் வேணுமா, இல்லை ஒரு நாளாக ரெண்டு நாளாக நைட்டு கொண்டு வந்து விட்டுருவேலாம், காலையில் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணிடுவீங்க, எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் பேய்களை சப்ளை பண்ணுற மாதிரிலாம் நிறையா சீன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எல்லாமே என்னை சுற்றியான ஒரு கிரீன் மேட் படம், இவ்வளோ லென்த்தான ஒரு ஃபிலிம் நான் பண்ணதில் அதில் ஐ ஆம் வெரி ஹாப்பி. கருப்பன் அது ஒரு கிஃப்ட்டு தான் சொல்ல முடியாது. மற்றபடி அது பன்னீர் ஆர் பன்னீர்செல்வம் வந்து ரேணி உண்டா ஃபஸ்ட் படம் பண்ணும்போது நான் அந்த படத்துக்கு கொஞ்சம் வசனம் எழுதினேன். அதுலேருந்து எனக்கும் பன்னீருக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப், என் தம்பி மாதிரி அவர். பட் இந்த படம் விஜய் சேதுபதி சாரோட நான் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் பண்ணேன், மணியண்ணன் சார் டைரக்ஷனில். ஸோ அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அவர் கூட பண்ணது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. பட் இந்த படமும் இவர் கூட சேர்ந்து பண்ணதில் எனக்கு
முழுக்க முழுக்க ரொம்ப சந்தோஷம். பட் இந்த படத்தில் வேறு யாருமே இல்லை, நானும் அவருமே ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் எங்களுக்கு இந்த டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ஆம் வெரி தேங்க்ஸ் டு மிஸ்டர் பன்னீர் அண்ட் ஹீரோ விஜய் சேதுபதி மக்கள் செல்வம். வேறு படத்தில் காமெடி மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரோல் நல்லா பண்ணிருக்கீங்க, இனிமேல் வரப்போற படத்துலேயே அந்த மாதிரி கேரக்டர் ரோல் எல்லாம் இல்லை இல்லை, நம்மளுக்கு இது பண்ணணும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பேர் கேடா போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இதை செய்யுங்க, இதை செய்யலாம், இது நல்லாயிருக்கும், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டைரக்டர் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். இது இல்லைன்னே நீங்கள் ஹியூமர் மட்டும் பண்ணுங்கள், அவர் பேத்தாஸ் எல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், அந்த மாதிரியான இது விஷயம் வராது ஏது அப்படிங்கிறது தான், அது சுச்சுவேஷன் தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும், முடிவு எடுக்க வைக்கும். ஸோ இதில் ஹியூமரும் அந்த ஃபீலும் நம்மளுக்கு வருது, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு நினச்சா ஐ ஆம் தேங்க்ஸ், வெரி தேங்க்ஸ் டு கவர். மக்கள் செல்வம் கூட சேர்ந்து அந்த ஸ்நேத்ரா தெரியாமல் சாங் டான்ஸ் ஆமாம், அந்த சாங்கு எடுக்கும்போது கல்யாண் மாஸ்டராக எடுத்தார். என்னென்ன சாங்லாம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டு காமிக்கையிலே நேத்ராத்திரி அம்மாலாம் இருந்துச்சு, அது ஒரு மிக்சரான ஒரு சாங்காக இருக்கும். இதே மாதிரி மிக்சரான சாங்லாம் நான் வந்துட்டு நாங்கள் பிதாமகங்களே சூர்யாவுக்கு வச்சு நம்ம பாலாசாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறையா பாடல்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு நான் கடவுள் வரும்போதும் ஒரு 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 ஜெயிலுக்குள்ளே வச்சு ஒரு மிக்சர் சாங்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய கேலப்பெல்லாம் வச்சு பூஜா இன்ட்ரொடக்ஷன் அப்போல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கோம். பட் இந்த படத்தில் பண்ணிரு நீங்கள் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்த விஷயத்தில் நான் கேட்டேன். பட் இதில் எல்லாமே ஒரு கேலப், விஜய் சார் சாங்கு, ஆலுமா டோல்மா அஜித் சார் சாங்கு, அப்புறமேல இந்த கமல் சார் சாங்கு, ரஜினி சார் சாங்கு, எம்ஜிஆர் சாங்கு, சிவாஜி சார் சாங்கு, அப்படியெல்லாம் நிறையா இருக்கும்பொழுது இது எப்படி பண்ண போகிறது அப்படிங்கையில் நீங்கள் தானே சிலுக்கு அப்படிங்கையில் தலைவர் அதை நாளைக்கு பண்ணிக்கலாமான்னே. அதுக்கப்புறம் நாளைக்கு பண்ணி அண்ணே என்னையோட சாங் முடியுதுன்னு இன்றைக்கி பண்ணி ஆகணும்னாங்க. அப்புறமே லேப்டாப்லாம் போட்டு அதெல்லாம் வச்சு அந்த சிலுக்கு என்னென்ன மூமெண்ட்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். இந்த வயிறு கீரெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, ஏதோ பண்ணிட்டோம், கை தட்டுற ஆண்டு முன்னேற்றில் பொழைச்சிக்கிட்டாச்சுன்னு வச்சுங்க விடுங்க. ஆ, இது பண்ணணும் கண்டிப்பாக, நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்ததே டைரக்ஷன் பண்ணணும் தான் வந்தது. பட்டு ஒரு நீரோடையில் சிக்கின செத்த மாதிரி ஏதோ நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போகுது, எல்லாமே நல்லது தான் நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஒரு ஹைலி ஒரு சென்டிமெண்டல், நம்மளோட மண்மானம் மாறாமல் ஒரு ஃபிலிம் நிறையா ஹியூமரோடு பண்ணணும். அது யார் என்ன ஹீரோ என்ன கம்பெனிங்கிறத நான் அடுத்த மீட்டிங்கில் அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எந்த பையன் ஹீரோ ஆகிட்டாரு தலைவா? எனக்கு என்ன வயசாகிருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். நான் அஜித் சார் கூடயும் விஜய் சார் கூட இன்னும் காலேஜ் போகிற மாதிரி ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு நினச்சிக்கிட்டுருக்கேன். என் மைய ஹீரோ ஆகிட்டாரு, உங்கள் பேத்திக்கு இன்னும் பேர் வைக்கலையான்னு கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் தெரியலா, நம்மளுக்கு மேலே இருக்கதான் லாஸு, மற்றபடி எதுவுமே லாஸ் கிடையாது இது நம்மளுக்கு. அதனால் நான் பைய ஹீரோனா இதேமாதிரி உங்களெல்லாம் கூப்பிட்டு தான் சொல்லுவேன். அதே பாவம் இப்போ தான் ஏழாவது போய்கிட்டு இருக்கேன், புரியுங்களா உங்களுக்கு? தமிழ் சினிமா மூணு தான் படம் பார்த்துருக்கேன், ஹைதராபாத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். ஒருவர் உங்கள் ஆசீர்வாதத்தில் உங்கள் நாக்கு பொண்ணாக்கா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை ஒரு ஒரு சிறப்பான வார்த்தையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லித்தான் செல்வேன். சொல்லுங்கள். அரசியல், அது அரசியல் இந்த சினிமா பற்றி விடும்போது அதை பார்த்துக்குருவோம். யார் கூட? ஆமாம் 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 ஆமாம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, நம்ம வந்து தினமும் அரசியல் பேசாமல் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? அரசியல் பேசாமலாம் வாழவே முடியாது. அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியல் பேசாமல் ஒரு மனிதர் இருந்தால் அப்படின்னா அது வந்து நடக்காத காரியம். நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது, யார் தப்பு பண்ணுறா, யார் தப்பு பண்ணலை, யார் பொய் சொல்கிறா, யார் பொய் சொல்லலை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க காலையில் எழுந்திரிச்சு வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து கட்சித்தலைவரோட போட்டா போட்டு இன்னும் நம்ம அந்த கழக ஆஃபீஸுக்கு தான் போகிற வழியாக எல்லாமே இங்கே தான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கான். இவர் என்னங்க அந்த தலைவரை பற்றி இவர் பிடிச்சி சொல்கிறாரு, இந்த தலைவரை பற்றி இவர் பிடிச்சி சொல்கிறாரு, ஏங்க இன்றைக்கி பேப்பரை போட்டதெல்லாம் நல்லதாக இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கட்சி பாட்டில் இறங்கி நம்ம ஒன்றியத்தில் போய் போட்டு கேட்கல, இன்னமும் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, அவ்வளோதானே நடந்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழுநீள அரசியல் எப்போ போகணும்னா, இது லேசாக பற்றி விடும்போது போய்க்கலாம், அங்கே பற்றி விட்டால் இங்கிட்டு வந்துக்கலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தலைமை எதுக்கு இங்கே வந்திருக்கேன், தலைமை அங்கே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்போ அரசியல் போகணும், நம்ம எப்போ சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும், அவ்வளோதான். வேறு ரஜினி தனியாக, ரஜினி தனியாக கமல் தனியாக ஆரம்பிக்க போகிறோம், உங்கள் சப்போர்ட் யாரு தருவீங்க? ரஜினி போனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு எனக்கு தானே தெரியும், புரியுதுங்களா உங்களுக்கு? நான் யாரையும் காயப்படுத்தாமல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். சிங்கப்புலி நல்லா பேசுகிறாப்புலையே, சிங்கப்புலி கரெக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல, ஆனால் சிங்கப்புலி யாருக்கு ஓட்டு போடுவாப்புல அப்படின்னு நம்ம குழப்பி விட்டுருவோம். அவங்களாம் குழப்புவாங்க, நம்ம குழப்பக்கூடாது. அதனால் நம்ம
எல்லா நல்ல விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், புரியுங்களா? அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம ஒரு ஒரு மனிதன் நேயமே ஒழிய, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தருங்கிறக்கா அவர் வேறு வெளியில் போனார்னா அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல லீடர் யாராக இருக்கட்டும், யார் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்க வேறு ஒன்று சிவா கூட நம்ம வந்து மனங்குத்தி பறவை எல்லாம் பண்ணுவாங்க, மூடு முட்டியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த பிகினிங் அவருக்கு மெரியன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தார். ஒரு நான் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டிலே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவர் விஜய் டிவியில் பெரிய சேனல்ஸில் அதெல்லாம் பெருசாக இருந்தார், அது இது எதுவும் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னாங்க. நான் அப்போயே கேட்டேன், நீங்கள் அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்களே என்ன, நீங்கள் இப்போ டிவியை பார்க்குறது இல்லையானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். பட்டு ஒரு மிகப்பெரிய உழைப்பு அவருக்கு பின்னாடி இருக்குது. ஒரு அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் வேல்யூவான ஒரு கேரக்டராக மாறுறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அதை அந்த உழைப்பை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ விஜய் சேதுபதி நம்ம நிறையா படங்களில் பார்த்தோம், எந்தெந்த கேரக்டர்லாம் பண்ணி எப்படி வந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு பேர்த்துட்டையும் கண்டிப்பாக உழைப்பு இருக்குது. இதில் தெரிகிறது என்ன, கண்டிப்பாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ட்ராவல், இது சினிமாங்கிறது பெருசுங்கிறாங்க, இது ரொம்ப சிறுசு. நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது பண்ணாலும் அன்றைக்கி மதியானம் சாயந்தரம்லாம் தெரியாது, ஹாஃப் அன் ஹவரில் ஃபைவ் மினிட்ஸில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம உண்மையாக இந்த சினிமாவுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த வழியில் கரெக்டாக போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அவங்களோட ட்ராக், இந்த த்ரீ இயர்ஸில் அவங்க என்னென்ன பண்ணாங்கிறத நம்ம கொஞ்சம் மெஷர் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தாலே, டைட்டாக ஒரு ஜூமை போட்டாலே அவங்க எப்படி போயிருக்காங்கிறத பார்த்துக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதை மீறி ஒரு கிஃப்டட் பர்சன், ஒரு காடு, ஒரு பெரிய கிஃப்ட். கடவுளோட குழந்தைகளை பூமிக்கு அனுப்பிச்சா நம்ம எப்படி பார்த்துக்கிடுவோமோ அதே மாதிரியே நம்ம அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு உழைப்பு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்த படங்கள், அடுத்தடுத்த படங்கள் நிறையா படங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த படத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை எங்கள் படத்தில் நடிக்கலையேன்னு சொல்லிடுவாங்க, அதனால் எல்லா படத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏமாளின்னு ஒரு படம், விஇசட் துறை சமுத்திரக்கனியோட ஒரு படம், அப்புறம் எங்கள் சுந்தர் சார் படம் எடுக்கிறாரு கலகலப்பு டூன்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ராஜீவனன் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு சார், அந்த மாதிரியான ஒரு படம். அப்புறம் ஒரு நல்ல படமாக செலக்ட் பண்ணி பெரிய கேரக்டராக நல்ல படமாக பண்ணலாம்னு ஒரு முயற்சி, இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையிலேருந்து. ஸோ வித் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த நேயர்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க, ஒரு நல்ல படங்களில் நடிப்போம், நம்மனால சிரிப்பு வரட்டும், இல்லாட்டி சிரிப்பு இருக்க படத்தில் நம்ம நடிப்போம் அப்படிங்கிறதுல வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அனைவருக்கும் 2017 தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த தீபாவளி முதல், இல்லை இன்று முதல், உங்களுடைய எல்லா நல்ல காரியங்களும், நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல எண்ணங்களும் கடவுள் அருளால் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். நீடு வீடு எல்லாரும் நீண்ட ஆயுளோடு வாழணும், சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.